சர்வமங்கள மாங்கல்யே, சிவே சர்வார்த்த சாதகே, சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. லலிதா த்ரிஷதி அம்பாளை பலவிதமாக வர்ணிக்கிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவை லகாரத்தில், அதாவது ல என்கிற எழுத்தில் அமைந்த திருநாமங்கள். அத்தகைய திருநாமங்களில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய திருநாமம் என்ன? லக்ஷணோஜ்வல திவ்யாங்கி, அழகான லக்ஷணங்களோடு கூடிய திவ்ய வடிவத்தை கொண்டவள். திவ்யாங்கி என்று சொல்லும்போது திவ்ய தெய்வீகமான, அங்கி என்றால் அங்கங்களை கொண்டவள், வடிவத்தை கொண்டவள் என்று சொல்லலாம். லக்ஷணோஜ்வல, லக்ஷணங்கள் பொருந்தியதாக இருக்கக்கூடிய வடிவத்தை கொண்டவள். அது என்ன லக்ஷணங்கள் பொருந்திய? அம்பாளுடைய வடிவம் திவ்ய ஸ்வரூபம். அந்த திவ்ய ஸ்வரூபத்தை லக்ஷணம் பொருந்திய என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று கேட்கலாம். லக்ஷணம் பொருந்திய என்றால் மேலோட்டமான பொருள், அழகு கொண்டதாக இருக்கக்கூடிய வடிவம் என்பதாகும். லக்ஷணமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அழகு பொருந்தியதாக இருக்கக்கூடிய. அம்பாள் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்கிறாள். எதற்கு வெளிப்படுகிறாள்? அவளுக்கு ஸ்வரூபம் இல்லை. ஆதி பராசக்தியான அவளுக்கு எந்த வகையான ஸ்வரூபமும் இல்லை. அவள் நிர்குணமானவள். நிர்குணம் என்று சொன்னால் நமக்கு புரிந்து விடுமா? தெய்வம் எங்கே இருக்கிறது? தாயுமானவர் விளக்கம் சொன்னார், தெய்வம் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு எங்கே இருக்கிறது? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் என்றார். ஆம்னி பிரசன்ட் என்று சொல்லுவார்கள். இந்த விளக்கம் கேட்கும்போது மிக அற்புதமாக இருக்கிறது, வேதாந்த பரமாக இருக்கிறது, தாயுமானவர் சொன்னார். ஆனால் சராசரியாக இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இந்த விளக்கத்தின் வழியாக தெய்வத்தை மனக்கண் முன்னால் கொண்டு வர முடியும்? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த, எங்கும் நிறைந்த மாத்திரமில்லை, நீக்கமர நிறைந்த எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. நான் பார்க்கிறேன், என் கண் முன்னால் ஒரு மலர் தெரிகிறது, என் கண் முன்னால் விளக்கு தெரிகிறது, இங்கே தெய்வம் எங்கே இருக்கிறது? சராசரி மனம் அந்த விளக்கிலே, விளக்கின் ஒளியிலே, பார்க்கக்கூடிய பொருட்களிலே அந்த பிரம்மமான தெய்வம்தான் கலந்திருக்கிறது என்பதை அவ்வளவு சுலபத்தில் உணர முடியாது. வேண்டுமானால் வார்த்தையில் சொல்லலாம், தெய்வம் எங்கே இருக்கிறது, அந்த விளக்கு ஜோதியில் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். உணர முடியாது. உணர்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏன் இப்படி பார்க்கலாமே? நாம் யாராவது ஒருவர் உட்கார்ந்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த இடத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன், பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் என்ன பதில் வரும்? எங்கேயாவது ஒரு அரங்கத்திற்கு, ஒரு இசை கச்சேரிக்கு போகிறோம். அந்த வரிசையில் நான்கு பேர்தான் உட்கார்ந்திருக்கிறோம். பக்கத்து இருக்கை காலியாக இருக்கிறது. உங்கள் பக்கத்து இருக்கையில் யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? அறிவு என்னவோ சொன்னது, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த தெய்வம் என்று தாயுமானவர் சொன்னது, நான் படித்தது, எனக்கு அறிவுபூர்வமாக தெரிகிறது. ஆனால் டக்கென்று என்ன பதில் வரும்? எனக்கு பக்கத்து சீட் காலியாக இருக்கிறது. ஏன்? அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த தெய்வம்தானே அங்கேயும் இருக்கிறது, பிரம்மம் இருக்கிறது என்று யாராவது சொல்லுவோமா? வார்த்தையில் சொல்வது வேறு, உள்ளத்தில் உணர்வது வேறு. எனவே உள்ளத்தில் உணரப்பட வேண்டும் என்றால் படிப்படியாக பக்குவப்படுத்தித்தான் உணரச் செய்ய முடியும். ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லி அதன் பின்னர் தான் மேலே ஏற்ற முடியும். எனவே அம்பாள் என்ன செய்கிறாள்? நிர்குணமாக இருக்கக்கூடிய அவள், நிர்குணமாக அவள் இருக்கிறாள் என்பதை உணர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சராசரி ஜீவன்களுக்காக, சராசரி ஆன்மாக்களுக்காக தன்னையே ஒரு உருவத்திற்குள் கட்டுப்படுத்தி கொண்டு வந்து நிற்கிறாள். அப்படி உருவத்திற்குள் கட்டுப்படுத்தி கொண்டு அவள் வந்து நிற்கும்போது அதை பார்த்துவிட்டு, ஆஹா, திவ்யாங்கியாக இருக்கிறாள், லக்ஷணங்களோடு பொருந்திய அம்மா எப்படி நிற்கிறாள், அம்மா உன்னுடைய கை அழகு, உன்னுடைய கால் அழகு, உன்னுடைய வடிவம் அழகு என்று சொல்லக்கூடிய விதத்தில் சர்வ லக்ஷணங்களோடு பொருந்தியவளாக, லக்ஷணோஜ்வல திவ்யாங்கியாக அவள் வந்து நிற்கிறாள். எனவே நமக்கு தெய்வ வடிவம் என்ன என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் அவள் சில ஸ்வரூபங்களை எடுத்துக்கொள்கிறாள். இது இந்த திவ்ய திருநாமத்திற்கான முதல் படி விளக்கம். இப்போது இதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்க்கலாம். லக்ஷணோஜ்வல என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தெய்வம் பார்ப்பதற்கு அழகாகத்தானே இருக்கும். தெய்வம் அழகில்லை என்று சொல்ல முடியுமா?
இப்போது அழகு என்பதற்கே என்ன விளக்கம் என்பதில் சில மாற்று கருத்துக்கள் உண்டு. பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் என்று சொல்லுவார்கள். அழகு என்று ஒருவர் நினைப்பதை இன்னொருவர் அழகு என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே லக்ஷணம் என்று சொல்லும்போது அழகு என்று மாத்திரம் சொன்னால் அது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. லக்ஷணோஜ்வல என்றால் எது எதற்கு பொருத்தமானதோ அந்தந்த நிலையில் தன்னை வெளிப்படுத்தி கொள்பவள். இப்போது ஒரு புத்தகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த புத்தகம் ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த புத்தகத்திற்கு மேலே பல வகையான வண்ணம் அடித்து அது அல்ல அந்த புத்தகத்தின் லட்சணம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், அந்த கண்டென்ட்ஸ் சிறப்பாக இருந்தால் அந்த புத்தகத்தின் லட்சணம். எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வடிவத்திற்கும் அது அதற்கு உரிய லட்சணம் என்பது அதனுடைய தொழிலை பொறுத்து அதனுடைய செயலை பொறுத்து மாறுபடும். இப்போது அம்பாள் என்ன செய்கிறாள்? தன்னையே வெளிப்படுத்தி கொள்ளும்போது அந்தந்த நிலைகளுக்கு தக்கவாறு லட்சணங்களோடு வெளிப்படுகிறாள். அதுதான் லக்ஷணோஜ்வல திவ்யாங்கி. அம்பாளுடைய வடிவம் லலிதாம்பிகையாக அவள் வெளிப்படும் போது எந்த வடிவத்தில் இருக்கிறாள்? நான்கு கரங்களோடு காட்சி தருகிறாள். லலிதா சகஸ்ரநாமம் அவளை வர்ணிப்பது போல சதுர்பாகு சமன்விதா. அந்த சதுர்பாகுவாக வரக்கூடியவள், நான்கு கரங்களோடு வரக்கூடியவள், ஒரு கரத்தில் பாசம் வைத்திருக்கிறாள், கயிறு வைத்திருக்கிறாள், இன்னொரு கரத்தில் அங்குசம் வைத்திருக்கிறாள், இன்னொரு கரத்தில் கரும்பு வில் மனோரூபேக்ஷு கோதண்டா, இன்னொரு கரத்தில் பஞ்சதன்மாத்திர சாயக்கா. இவற்றை ஏன் வைத்திருக்கிறாள்? லலிதாம்பிகையாக அவள் வரும்போது ஆதி பராசக்தியாக அவள் தன்னையே ஆவாகனம் செய்து ஆவிர்வகித்து கொள்ளும்போது அவளுடைய தொழில் என்ன? இந்த உயிர்களை சரிப்படுத்துவதுதான் அவளுடைய தொழில். எனவே இந்த உயிர்களை எப்படி சரிப்படுத்தலாம்? இந்த உயிர்கள் என்ன செய்கின்றன? உலகத்தில் வந்து பிறந்த உடனேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள் கட்டுப்படுகின்றன. ஒரு மாட்டை கயிற்றை வைத்து கட்டுவோம், அந்த மாடு அந்த இடத்திலேயே சுற்றி சுற்றி வரும். அதை போலத்தான் இந்த ஜீவன் என்ன செய்கிறது? பசுவாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இந்த பூமிக்கு வந்தவுடன் இந்த பூமிக்குள்ளே கட்டுப்பட்டு அந்த மாடு போல சுற்றி சுற்றி வருகிறது. என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையின் பிள்ளை என்ன சொல்வார்கள்? 45 வயதில் கேட்டால் என் பிள்ளைக்கு கல்யாணம் செய்துவிட்டால் அதற்கு பின்னர் நான் ராமகிருஷ்ணா கோவிந்தா என்று உட்கார்ந்து கொள்வேன். பிள்ளைக்கு கல்யாணம் ஆன 6வது மாதத்தில் கேட்டால் ஒரு பேர குழந்தையை பார்த்து விட்டால் ராமகிருஷ்ணா கோவிந்தா. பேர குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகியிருக்கும். பள்ளிக்கூடம் போக வேண்டிய குழந்தை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை. எனவே இந்த குழந்தை வளர்கிற வரையில் நான் ராமகிருஷ்ணா கோவிந்தாவை மறந்துவிட்டு லௌகீகத்தில் இருப்பேன். இது படிப்படியாக போய்கொண்டே இருக்கும். மாடு சுற்றி வருவது போல இந்த பாசம். எனவே அவள் என்ன செய்கிறாள்? பாசக்கயிற்றை வைத்து கொண்டிருக்கிறாள், இன்னொரு கையில் அங்குசத்தை வைத்திருக்கிறாள். அந்த அங்குசத்தை வைத்து நம்முடைய இந்த பாசத்தை வெட்டி அவள் மீது பாசம் கொள்ள வைக்கிறாள். அதுதான் பாசாங்குசதாரியாக அவள் இருப்பதன் காரணம். நம்முடைய உள்ளத்தையே கையில் கரும்பாக வைத்து கொண்டு, நம்முடைய 5 புலன்களையும் புஷ்பபாணங்களாக வைத்து கொண்டு நம்முடைய மனத்தையும் நம்முடைய புலன்களையும் அவள் வழி நடத்துகிறாள். இதுதான் லலிதாம்பிகையாக, திரிபுர சுந்தரியாக, காமாட்சியாக இருக்கும்போது அவள் கொள்ளக்கூடிய லட்சணமான ஸ்வரூபம். இதே லட்சணமான ஸ்வரூபம் அவள் செய்யக்கூடிய அந்த நிலையின் தொழிலுக்கு தக்கவாறு சில சமயங்களில் மாறுபடுவதையும் காணலாம். இதே அம்பாள் ஐஸ்வர்ய தேவதையாக, மகாலட்சுமியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது என்ன செய்வாள்? மகாலட்சுமி எங்கே இருப்பாள்? அவள் கமலத்திலே காட்சி தருவாள். செய்யாள் என்று அவளுக்கு பெயர். செய்யாள் என்றால் சிவப்பு நிறமான தாமரையில் இருக்கக்கூடிய செய்யாள். எதையும் செய்யக்கூடியவள், செய்து தரக்கூடியவள். ஏன் செய்து தரக்கூடியவள்? ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுக்கான பலனாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவள் செய்யாள். அந்த மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள்? தாமரையில் இருக்கிறாள். அதனாலே தான் அவளுக்கு பத்மத்திலே இருக்கக்கூடியவள் என்றே திருநாமம். அவள் அந்த பத்மத்திலே இருக்கக்கூடியவள், பத்மப்ரியாவாக இருக்கக்கூடியவள், பத்மாசனாவாக இருக்கக்கூடியவள். அது கூட ஒரு அழகான கதை உண்டு. மகாலட்சுமி வைகுந்தத்திலே வாசம் செய்து கொண்டிருந்தாள். வைகுந்தம்தான் அவளுடைய இடம். வைகுந்தத்திலே மகாவிஷ்ணுவுக்கு பக்கத்திலே மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் பூலோகத்தில் ஒரு குழந்தை அழக்கூடிய ஒரு குரல் அவளுக்கு கேட்டது.
மகாவிஷ்ணுவை பார்த்தாள். போய் காப்பாற்றுங்கள், அந்த குழந்தை அழுகிறதே என்று சொன்னாள். மகாவிஷ்ணு கவலையே படாமல் அரித்துயிரில் படுத்து கொண்டிருந்தார் யோக நித்திரையில். மகாலட்சுமிக்கு கோபம் வந்தது. என்ன இருந்தாலும் பூலோகத்து குழந்தை அழும்போது அந்த குழந்தையை பார்க்க வேண்டாமா? நீங்கள் பாட்டுக்கு இங்கே படுத்திருக்கிறீர்களே என்று கோபப்பட்டவள், போங்கள், நீங்களும் ஆயிற்று, உங்கள் வைகுந்தமும் ஆயிற்று, நான் புறப்பட்டு போகிறேன் என்று வேக வேகமாக பூலோகத்திற்கு இறங்கி வந்தாள். மகாலட்சுமி எந்த இடத்தில் வந்து நிற்கிறாளோ அந்த இடம் செழிக்கும், சுபிட்சமாக இருக்கும். எனவே இறங்கி வந்தாள். இப்போது என்ன செய்தாளாம்? இறங்கி வந்தவள் எங்கே தங்குவது என்று பார்த்தாள். எங்கே நிறைய தாமரை பூக்கள் பூத்திருந்தனவோ அந்த இடத்திலே வந்து தங்கலாம் என்று முடிவு செய்தவள் தாமரை பூக்கள் நிறைய பூத்திருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தாள். ஒரு தாமரைக்குள் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டாள். தான் அங்கே இருப்பதனால் கண்டிப்பாக மகாவிஷ்ணு தேடிக்கொண்டு வருவார் என்று அவளுக்கு தெரியும். எனவே அந்த தாமரை பூவை இழுத்து மூடிக்கொண்டாள். இழுத்து மூடிக்கொண்டவள் மற்ற தாமரை மலர்களுக்கு ஒரு ஆணையிட்டாள், நீங்கள் யாரும் உங்களுடைய இதழ்களை திறக்கக்கூடாது, திறந்தால் அவர் கண்டுபிடித்து விடுவார், இதற்குள்ளே நான் இருக்கிறேன் என்று எல்லோரும் மூடிக்கொள்ளுங்கள். அதே போல எல்லா தாமரை மலர்களும் மூடிக்கொண்டன. அப்படி மூடிக்கொண்ட நிலையில் மகாவிஷ்ணு அவளை தேடிக்கொண்டு வந்தார். அவருக்கு தெரியும், தாமரை மலர் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவள் இருப்பாள் என்று. தேடி தேடி பார்க்கிறார், கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த தாமரை பூக்குள் அவள் இருக்கிறாள் என்று. அவர் ஒரு சின்ன வேலை செய்தார். அவருடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். எனவே வேகமாக தன்னுடைய சந்திர கண்ணை மூடி சூரிய கண்ணை திறந்து திறந்து மறுபடி மறுபடி இப்படியும் அப்படியும் செய்தார். அந்த சூரிய கதிர்கள் பட்டதனால் உடனே எல்லா தாமரை மலர்களும் பொல பொல என்று மலர்ந்து விட்டன. ஒரு தாமரை மலர் மாத்திரம் உள்ளே மகாலட்சுமி இருக்கிற மலர் அப்படியே இருந்தது. கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்தவர் பக்கத்தில் வந்து நின்று மெல்ல இதழ்களை விலக்கி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்து கொண்டார். திருவை அவர் ஆலிங்கனம் செய்த இடம்தான் திருவாலி என்கிற திவ்ய தேசம் என்று ஒரு ஸ்தலபுராண கதை உண்டு. இந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன? மகாலட்சுமியாக இருக்கும்போது சேற்றிலே கூட செந்தாமரை என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த செந்தாமரையில் அவள் வாசம் செய்கிறாள் என்று லக்ஷணத்தை காட்டுவதற்கு காரணம், மகாலட்சுமி இருக்கும்போது, சுபிட்சம் இருக்கும்போது, ஐஸ்வர்யம் இருக்கும்போது குப்பை மேட்டிலே கூட மாணிக்கமாக அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதற்குத்தான். எனவேதான் சேற்றில் கூட செந்தாமரையாக அந்த மகாலட்சுமி வந்து தங்குகிறாள். ஐஸ்வர்யம் என்பது இந்த இடத்தில்தான், அந்த இடத்தில்தான் என்று இல்லாமல் உழைப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கும். எனவே சேற்றிலேயும் செந்தாமரையாக மகாலட்சுமியின் லட்சணம் துலங்குகிறது. இப்படி படிப்படியாக ஒவ்வொரு வடிவத்தில் தன்னை காட்டும் போதும் அந்த ஆதிபராசக்தி அதற்கு தக்கவாறு லட்சணங்களை கொள்ளுகிறாள். பிரம்மா என்கிற வடிவத்தை பார்க்கிறோம். பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள். எதற்கு நான்கு முகங்கள்? ஆரம்ப காலத்தில் பிரம்மாவுக்கு ஐந்து முகங்கள் இருப்பதாக கணக்கு. அவர் நாபிக்கமலத்திலே தோன்றினார். அப்படி நாபிக்கமலத்தில் தோன்றிய போது அவர் என்ன செய்ய வேண்டும்? சிருஷ்டி செய்ய வேண்டும். அவருடைய தொழில் சிருஷ்டி. சிருஷ்டி செய்ய வேண்டியவர் அப்படி நாபிக்கமலத்திலே வந்தார். வந்தவர் சிருஷ்டி செய்ய வேண்டும், ஒரு செயலை தோற்றுவிக்க வேண்டும். ஒரு பொருளை ஓரிடத்தில் படைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள்? சுற்றும் முற்றும் பார்ப்பார்கள். எனவே சிருஷ்டி செய்ய வேண்டிய அவர் இந்த இடம் சரியா சிருஷ்டிக்கு என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். மேலேயும் பார்த்தார். மேலே பார்ப்பது போல ஒரு தலை, நான்கு திசைகளை பார்ப்பது போல நான்கு தலைகள். இந்த ஐந்து தலைகளில் சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளிவிட்டார், மீதம் இருக்கக்கூடிய நான்கு தலைகள் என்றாலும் கூட நான்கு திசையிலேயும் சிருஷ்டி சரியாக நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு தொழிலுக்கு லட்சணமான வடிவத்தை அவர் கொள்கிறார். எனவே ஆதி பராசக்தியாக நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் படிப்படியாக தன்னை பல விதங்களில் வெளிப்படுத்தி கொள்ளும் போது அந்தந்த வடிவங்களில் அந்தந்த தொழிலுக்குரிய லட்சணங்களை பொருத்தி காட்டுகிறாள். அப்படிப்பட்ட திவ்ய ஸ்வரூபம் கொண்டவளாக அண்ட பகிரண்டமே அவளுடைய திவ்ய அங்கமாக விளங்கும்படியாக அவள் காட்சி தருகிறாள். அப்படி காட்சி தரக்கூடியவள்தான் லக்ஷணோஜ்வல திவ்யாங்கி.